ஹலோ நண்பான், வெல்கம் டு தமிழ் கேமர்ஸ் நெட்ஒர்க். நான் வாங்க மனோஜ். இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட்ல ஸ்கை பிளாக்ஸ் வீடியோ தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, ஏன்னா நம்ம வந்து ஹைபிக்சல் சர்வரில் அதை நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட ஒரு குட்டி ஷீப் ஹைபிக்சல், என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ரெயின்போ ஷீப். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஸ்கை பிளாக் ஆட்டம் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல் நார்மலாக தான்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கு நம்ம வந்து இந்த பேசிக்லாம் நம்ம வந்து முடிச்சிடலாம். மேலே நம்மளுக்கு அந்த குட்டி குட்டி அப்ஜெக்டிவ்லாம் இந்த ஐலேண்டில் இருக்கிறதுலாம் நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து முடிச்சிடலாம். அண்டு ஃபஸ்ட் எடுத்து நம்ம வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக்கேக் செஞ்சுக்கலாம், ஏன்னா அதை வச்சு இந்த காபிள் ஸ்டோன்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஃபஸ்ட் அப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெரி கூட நம்ம வந்து பேசணும், அவன் அந்த பக்கம் இருக்கான். ஓகே, அதுக்காக நம்ம வந்து இந்த காபிள் ஸ்டோன்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதெல்லாம் நம்ம வந்து மைன் பண்ணுறோமோ அண்டு எதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட நம்ம வந்து ரிவார்டு வந்து தந்துக்கிட்டே இருக்கோம். அண்டு வாங்க இப்போ நம்ம அவங்ககிட்ட நம்ம போய் பேசலாம். ஜெரி, அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கை பிளாக் வந்து யூனிவர்ஸில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க இந்த ஐலாண்டில். அண்ட் இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த மெயின் டவுன் கூட போவீங்கன்னு சொல்கிறான். ஓகே, அதுக்குள்ளே நம்ம வந்து ஒன் டவுன், இது வந்து வில்லேஜ்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வந்து ஒரு மினி மெகா டவுன்னு சொல்லலாம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து குட்டியாக தெரியறோம்ல, அந்த குட்டியாக ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம். இவ்வளோ பெரிய இடம் இது வந்து. அண்ட் இதிலிருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா ஸ்கை பிளாக் மெனு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து காமிச்சிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில்ஸ்ன்னு வந்து தனியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கில் இருக்குது. மைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 25 ஸ்கில்ஸ் இதில் வந்து இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாத்துக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ், கலெக்ஷன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பிளாக்ல நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து காட்டும். இப்போதைக்கு நம்ம வந்து காபிள் ஸ்டோன் மட்டும் தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். கூடி சீக்கிரம் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிபி புக், ரெசிபி புக் தான் இருக்கலையே ரொம்பவே யூனிக். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து நிறைய இதை நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு போர்ட்டல் கிராஃப்ட் பண்ணிக்கலாம், மினியன் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான சூட்ஸ்லாம் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்பவே இதாக இருக்கும். அண்ட் ஒன்றும் நம்ம வந்து அன்லாக் ஆனால் தான் இந்த ரெசிபி வந்து அன்லாக் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ் ரொம்பவே உங்களுக்கே தெரியும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா குவெஸ்ட் லாக்ஸ், குவெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏகப்பட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டர் செஸ்ட், அதாவது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக ஒரு கிராஃப்டிங் டேபிள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம எங்கிருந்தாலும் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராவல் மெனு வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம அன்லாக் பண்ணாத அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண. அண்ட் அடுத்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு அவன் ஓடுறான் பாருங்க, அவங்க கூட அந்த வந்து பெட்டு வந்து போகும். இந்த பெட்டு நம்ம வந்து வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு நிறைய ஸ்பெஷலிபிலிட்டிலாம் இருக்கும். ஏகப்பட்ட பெட்ஸ் வந்து இருக்குது, ஒரு ஒரு பெட்டுக்கும் நிறைய ஸ்பெஷலிபிலிட்டிலாம் இருக்குது. அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இவன் தான் பார்த்தீங்கன்னா லம்பர் ஜாக். இவன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி அப்ஜெக்டிவ் வந்து கொடுத்துருப்பான், ஒரு கதையை சொல்லி. அது என்ன கதைன்னா பார்க்க வேணாம், ரொம்பவே மொக்கையாக தான் இருக்கும். அந்த குட்டி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நம்ம வந்து அந்த 10 லாக் வந்து கலெக்ட் பண்ணி என்கிட்ட தருவாரு தாழ்மையுடன் கேட்டிருப்பான். அதனால் இவங்ககிட்ட நம்ம வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து தருவோம். அண்டு தந்தனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வீட்டான ஒரு ஸ்வீட் டேக்ஸ் நம்மக்கிட்ட நம்ம வந்து தருவோம். அண்ட் இதை வச்சு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஸ்பெஷலபிலிட்டிஸ்லாம் அதில் வந்து அவ்வளோக்கும் எதுவும் இல்லை. பட் நார்மலான ஒரு இது என்ன என்னன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம வந்து முடித்தோம்னா அது அந்த மாதிரி ஸ்பெஷலாக கிடைக்குங்கிறாங்க. அண்ட் இதில் இதுவும் அதில் ஒன்று தான். அண்டு வாங்க அடுத்து போகலாம். அண்ட் இது இல்லை, இது வந்து கிரேவியார்டு, போனோம்னா கொன்றுவாங்க. அதனால் இந்த ஃபாரஸ்ட்லேயே அடுத்த இதுக்கு போகலாம். இதுதான் அந்த ஃபாரஸ்ட்லேயே அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பார்க்கு. அண்ட் அதுக்கு போகலாம். அண்டு ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட அந்த நார்மலான ஓக் வுட் கிடைக்கும். அண்டு பார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வுட்டும் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். அண்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்ஜெக்டிவ்ஸ் அந்த இடத்துல வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் ஒரு அப்ஜெக்டிவ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நிறைய ரிவார்ட்ஸ்லாம் அவங்க வந்து தருவாங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்கில்ஸும் பார்த்தீங்கன்னா அது வெளியே அது வந்து ஏறும். அதனால் பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல். இவங்க பார்த்தீங்கன்னா 64 லாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த சார்லிங்கிறவங்ககிட்ட நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம், அவங்ககிட்ட நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு ஏதாவது ரிவார்டு தரானு பார்க்கலாம். நம்பிக்கை, ஓ எந்த ரிவார்டும் இவன் தரல. அதாவது 100 காயின் இந்தாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். 100 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வா, வேறு லெவல் இல்லை, செம ஜம்பு போட்டு போயிட்டான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து அன்லாக் பண்ணலாம் பொறுமையாக எல்லா இதுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரூ சூட் நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்லேயே இருக்குது, நிறைய இது இந்த பார்க்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். டார்க் லாக்ஸ்லாம் இருக்குது. அண்டு யாரா கஸ்டேவ், நீங்களா எவனே தெரில. அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டாக் டு கஸ்டேவ்னு ஒருத்தன் வந்து இருக்கான்னு, அவனை கண்டுபிடிக்கலாம். நிச்சயமாக அந்த ஸ்ப்ரூ சூட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் இவன் இங்கே ஒருத்தருக்கான், அவனை தான் இவனே தான் இவனே தான்
ஓ, இவன் வந்து அந்த பக்கத்தில் இருக்க பார்க்கோர் முடிக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதாவது 2 நிமிஷத்துலேயோ எத்தனை நிமிஷத்துலேயோ அந்த இடத்த வந்து சுற்றிட்டு வர சொல்லுவான். இதில் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், சத்தியமாக முடியலது. நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வேணும், அந்த ஆர்மரில் நம்ம வந்து ஸ்பீட் நம்ம வந்து சேர்த்தால் மட்டும்தான் அதை வந்து முடிக்க முடியும். இதெல்லாம் முடிக்க முடியாது கன்ஃபார்மாக. ஸோ அதனால் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பைரட் வந்து மாட்டிக்குவான். அந்த பைரட்டுக்கிட்ட போய் நம்ம வந்து பேசினோம்னா அவன் ஒரு தனி கதை சொல்லுவான், என்னென்னமோ கேட்பான். அதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரே அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஜிங்கில் லெவல் 5 வரணும். அண்ட் அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஓ கிளாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி தர சொல்கிறாங்க. அது ஒரு 64 தான் ஈஸியாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம். அதோட ஸ்ப்ரூஸுக்கு வந்தாலே அந்த உட்ரேஸ் வந்து வந்துடுது அப்ஜெக்டிவாக. நம்ம டார்க்குக்கு போயிட்டு அதை நம்ம வந்து 64 நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம். வா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ஒர்க் மினியனோட ரெசிபி வந்து அன்லாக் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்னல அந்த மினியன்னு, இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளோட ஐலாண்டில் நம்ம வந்து வச்சிட்டோம்னா அது வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டார்க் ஒர்க் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இருங்க, அதுவும் நான் வந்து காட்டுற எப்படி வந்து இது பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சார்லி கிட்ட கொடுத்துர்லாம். ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் செஸ்தா. அந்த மினியான் இல்லை, அந்த மினியான் பின்னாடி இந்த செஸ்ட்டை வச்சிட்டோம்னா அந்த மினியான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரதெல்லாம் அந்த செஸ்ட்டில் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ண மாட்டேங்குது. அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நைட்டாக இருக்குது, இந்த இதை வச்சிடலாம். ஓகே, இப்போ போயிட்டு அந்த ரெசிபி புக்கை பார்த்து எப்படி கிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோர்ஜிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் ஓக் மினியான் ரெசிபி, அதே தான். அதை நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். அதுவும் நம்ம வந்து அன்லாக் பண்ணியிருக்கோம். அண்ட் டார்க் ஓக்கை நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஓப்ஸ், அதில் அந்த டார்க் ஒர்க் வந்து இந்த சார்லிக்கிட்டே நம்ம வந்து கொடுத்துட்டோம். அந்த 64 நம்ம கலெக்ட் பண்ணதை அவங்ககிட்டே கொடுத்துட்டோம், போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அந்த டார்க் ஒர்க் மினியானை நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. அண்ட் இருங்க, நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம் ஒரு நீட்டான இடத்துல, இந்த சைடில் வச்சிடலாம், ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி. அப்போ தான் ஈஸியாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். அண்டு வச்சுட்டோம். ஒரு லொக்கேஷன் கரெக்டாக இல்லைன்னு சொல்லுது. ஓகே, ஸ்டோரேஜும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வச்சிடலாம், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 5x5 பிளாக் வந்து இது வந்து தேவைன்னு வச்சு ஃப்ரீயாக வேணும்னே. ஏன்னா அதில் ஏ அந்த மினியான் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே சொல்லும். அதில் தான் பார்த்தேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே, இப்போ அந்த மினியன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த இதை வச்சிருக்கு, பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு. ஓ, இந்த மரம் வரது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து கலெக்ட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டுருன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சது நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டே நான் தான் பார்க்கல. அதாவது அந்த காபிள் ஸ்டோன் மினியான் அதாவது லெவல் 1 இருக்குது. அண்ட் லெவல் 2 பார்த்தீங்கன்னா இருங்க, அந்த ரெசிபி புக்கில் போய் பார்க்கலாம். லெவல் 2 பார்த்தீங்கன்னா 20 கபிள்ஸ்டோன். ஓ, அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் 1 மினியன் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி தான் மற்ற இதுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்தடுத்த லெவல் போக. ஓகே, இப்போ நம்ம வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி செஸ்ட்டில் வந்து ஏதாவது நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். டப்புன்னு வந்து ஆக்சஸ் பண்ண இருக்கிறதே ஏதோ ஒன்று போட்டு வைப்போம். இப்போ தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகும்போது திருப்பி இந்த ஐலாண்டுக்கு வர மாதிரி இருக்காது இல்லை. ஓகே, என்ட்ரி செஸ்ட்டில் எல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகே, இவாங்க இப்போ நம்ம அந்த மினி மெகா டவுனுக்கு போயிட்டு மற்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாப், அதாவது லம்பர் ஷாப் ஆட்டம், அதாவது லம்பர் செக் ஷாப் ஆட்டம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த கிராஸ் பிளாக், அது பேரில் எனக்கு வாயில் நுழையாது, அதை விட்டுருங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தருவான். இங்கே நான் வாங்கவே மாட்டேன், நம்ம அங்கேயே போய் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்து இவன் பார்த்தீங்கன்னா அந்த மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக எதை ஏதோ வச்சுட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் வாங்கணும். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு சில இடத்துல மட்டும் அன்லாக் ஆகிற மாதிரிலாம் அந்த இது இருக்கும். அதனால் இது அவ்வளோக்கும் ஒர்த் இல்லை. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பில்டர். இவன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பிளாக்கும் தருவான். எல்லா பிளாக்கும் சொல்ல முடியாது, ஒரு ரேரான பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து தருவான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்மர் ஸ்மித்து, பேர் கேட்டோடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆர்மர் தான் விற்பான். உங்ககிட்ட இருந்து நம்ம வந்து அந்த டைமண்ட் ஹெல்மெட்டும் டைமண்ட் செஸ்ட் பிளேட் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட அதிகமாக காசு இல்லை, அதனால் அது 2 மட்டும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். வீடியோ போக போக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி தருவான். ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு 10 கோல் வச்சு ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து பண்ணித்தரணும்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான். ஆமாம், அதே தான் அவனே தான். இவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து 10 கோல் நம்ம வந்து கொண்டு போய் தந்தோம்னா அதுக்கு ஃப்ரீயாக ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நம்மளுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி தருவான். அண்ட் இந்த வழியில் போனோம்னா, அதாவது கோல் மைனை வந்து தாண்டி போனோம்னா நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மைனுக்கு வந்து எதுவும் போகும். இந்த கோல்டு மைனுக்கு போனோம்னா அதை தாண்டி இன்னும் டைமண்ட் மைனு, குவாட்ஸ்லாம் இன்னும் இருக்கும். அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா மாப்ஸ்லாம் இருக்கும், செம ஃபன்னாக இருக்கும் அந்த ஏரியாலாம். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி. இப்போ உனக்காக நம்ம அந்த 10 கோல் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவனுக்கிட்ட அந்த 10 கோலை கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு நம்மளோட ஆர்மர் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்தாடா வச்சுக்கோ 10 கோல்.
ஓகே, இதை வச்சு நம்ம வந்து அந்த டைமண்ட் செஸ்ட் பிளேட் வச்சு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 15 ஹெல்த் அண்ட் 40 டிஃபென்ஸுக்கு இருக்குது. அண்ட் இதை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும், 75 ஆயிருச்சு. அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒன்று கம்மியாயிருச்சு. இருங்க, நம்ம திருப்பி அப்கிரேட் பண்ணலாம், அதில் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே கிரிட்டிக்கல் ஹிட்லாம் தாங்குற மாதிரி நிறைய இது ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வச்சு நம்ம வந்து மேக்ஸிமம் இதை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். என்னால் முடிஞ்சளவு நான் வந்து அப்கிரேட் பண்ணுறேன் இதை வந்து. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து ஒன்று கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கு, நம்ம அதையும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கோ இவன் பார்த்தீங்கன்னா இந்த கலர் புட்டி கலர் டப்பாலாம் வந்து விற்கிறவன், அந்த டை சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்ககிட்ட வந்து இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக ஒரு தோட்டமே வச்சுருப்பான், பூ தோட்டம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா பூ தோட்டம், அதாவது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வந்து புதுசாக போனோம்னா அவங்க வந்து ஒரு புது அப்ஜெக்டிவ் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த இடத்துக்கே நம்ம வந்து போகாமல் திருப்பி நம்ம வந்து போனோம்னாலும் ஒரு அப்ஜெக்டிவ் வந்து புதுசாக நம்மகிட்ட வந்து வருவாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவார்டு வந்து ஏகப்பட்டது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 ரெட்டை நம்மகிட்ட வந்து கேட்டிருக்கான். அண்ட் அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஜென்ரேட் பண்ணிடும் நம்ம உடச்சதெல்லாம். அண்ட் அதுதான் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம கொண்டு வந்து கொடுக்கலாம், இருங்க டையாக மாற்றிடலாம் அதை. ஓகே, ஓ 5 தான் கேட்டானா, நம்ம தான் 10 கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இருக்கட்டும், நம்மகிட்டே இருக்கட்டும், எதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே கேன் வந்து தந்துருக்கான். ஓகே, இந்த ஸ்ப்ரே கேன் வச்சு நம்ம வந்து நம்மளோட ஐலாண்டில் வந்து நிறையவே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து என்னென்னமோ பெயிண்டிங்லாம் அடிச்சு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு, நம்ம எல்லாத்தையும் நம்மளோட பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த பேங்க்கில் போட்டுடலாம். 162 ரூபா நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த பேங்க்கில். ஓகே, அடுத்து பார்க்கலாம், இதே நிறைய இடம் இருக்குது. இருங்க, இந்த மலைக்கு நம்ம வந்து அப்புறமேட்டு போகலாம். இந்த வீடை பற்றி நான் வந்து சொல்லவே மறந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஏலம் விடுற மாதிரி அந்த இடம் இது வந்து. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் இங்கே நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நிறைய பேர் அதுக்கு வந்து அவங்களோட ரேட் அவங்க வந்து போடுவாங்க. யார் பார்த்தீங்கன்னா அதிக ரேட் போட்டிருக்காங்களோ அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 24 பேர் பிட் பண்ணியிருக்காங்க, 185 மில்லியன் காயின்ஸ் வந்து பிட் பண்ணியிருக்காங்க. அட்டேங்கப்பா, எவன் தான் அவனோ. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பெட்டு இந்த கத்திலாம் பார்த்தீங்கன்னா செமையாக அப்கிரேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கானுங்க. அது நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறையா இது வந்து காட்டும் என்னென்னமோ அதை வந்து அப்கிரேட் பண்ணி மரணமாக வச்சுருக்கானுங்க, அதெல்லாம் விற்கிறானுங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெரி எங்கெங்கெல்லாம் இருக்கானோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜெரி ஒர்க் ஷாப்புக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம ஐலாண்டிலேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெரி தான் இருப்பான், ஏன்னா ஜெரி தான் இந்த இடத்துல ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷலான இதெல்லாம் இருக்கும், இடம்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் நம்ம அன்லாக் பண்ணலாம். ஓ, யாரும் அவன் கோல்டு ஸ்டீவ் ஆட்டிருக்கான், இருங்க அவங்ககிட்ட நம்ம அந்த கிஃப்ட்டை தரலாம். எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன், ஒரு ரைட் கிளிக் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறாமா. ஓ, நம்மளுக்கு 200 காயின் வந்திருக்கு. இங்கே இருறாரா, இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் கொண்டு வரேன். இந்த இடத்துல நிறைய கிஃப்ட் பாக்ஸ் வந்து இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் அப்டேட்காக விட்டாங்க, அது அப்படியே விட்டாங்களாட்டிங்குது. ஓகே, ரைட் கிளிக் பண்ணால் போதும் நினைக்கிறான். எடுத்துக்கிட்டான். ஓ, 100 என்சாண்டிங் எக்ஸ்பி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, வேறு லெவல்ரா நண்பா. சாமடா சாமடா, இருங்க இன்னும் கிஃப்ட் இருக்கான்னு பார்த்து கொண்டு வந்து கொடுக்கலாம். இது வந்து யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த கிஃப்ட்டை. ஆமாம், இவங்ககிட்டயே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த எடுத்துக்கோ. எப்படியும் அந்த MVP நம்மளோட ரேங்க் அந்த இடத்துல வந்துடுது. யாரா நீயே, இவன் எடுக்க ட்ரை பண்ணுறான், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். படாடி, இவனுக்கு மட்டும்தான் இது. எட்ரா, சூப்பர், 200 காயின். ஓகே, 200 காயின் கிடச்சிட்டே இருக்குது. இவங்ககிட்ட இப்போ கொடுத்து பார்க்கலாம். ஓ மை காட், 2000 காயின், வேறு லெவலு. ஓ, லெவல் அதிகமாக இருக்க பிளேயர்கிட்ட கொடுத்தோம்னா காசும் அதிகமாக வர மாட்டேங்குது. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா கிரேவ் யார்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ்லாம் ஸ்பேன் ஆகும், அதாவது லெவல் 1 ஆட்டம் இது வந்து. இன்னும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்டென்னு இன்னொன்று இருக்குது, அது வெறித்தனமாக இருக்கும். ஏகப்பட்ட மாப்ஸ் அந்த இடத்துல வந்து இருக்கும், ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் ஸ்பைடர்டென்னு. அண்ட் இருங்க, அது நம்ம கம்பேக் லெவலில் நம்ம வந்து 1 மண்டம்னா நம்ம வந்து போகலாம். அதாவது இந்த ஜாம்பிஸ்லாம் நம்ம அடித்து லெவல் 1 வரணும். இது நம்ம வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணலாம். இதை பற்றி நான் வந்து தனி வீடியோவாகவே நான் வந்து போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்பைடர் டென்னுங்கிறது ரொம்ப பெரிய ஏரியா, செம ஃபன்னாக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா ஏகப்பட்ட மாப்ஸ் வந்து இருக்கும், அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். பார்த்தீங்கன்னா ஜாம்பியில் அடிக்க வருது, போங்க அந்த பக்கம்.
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுன்னு நான் வந்து சொன்னேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பெட்டு மட்டும் இவன் வந்து விற்பான் அந்த. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பீ வந்து இருக்கும். அண்ட் அந்த நிறைய பீ, ஒரு ஒரு பீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷலபிலிட்டி வந்து இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சில இதுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஒரு சில பார்த்தீங்கன்னா காசு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுவும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வாங்கலை, ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது இதெல்லாம் நான் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% கூட இருக்காது, ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் சி யூ சூன். அண்ட் பை பை.